ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நானுக பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் அறிவிக்கும் முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலவசமாக ஒரு 6000 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஸோ மத்திய அரசானது நாடு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக ஆண்டுக்கு ஒரு 6000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கருக்கு உள்ள ஒரு குறு விவசாயிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இடம் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டா, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விஏஓ ஆஃபீஸில் கொடுத்துட்டு, ஸோ அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது நீங்கள் இசேவை மையத்தில் கொடுத்துட்டு இது ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ 4 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபா விதம் கிடைக்கும், அதாவது வருடத்திற்கு 6000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம் கிஷான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் பயனடைபவர்கள் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மூலம் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு 6000 வழங்கப்படுகிறது. 3 தவணைகளில் தலா 2000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஏற்கனவே இதுவரை 14 தவணை பணம் வந்துவிட்டதாக தரவுகள் மூலம் தெரிய வருகிறது. தற்போது 15வது தவணையாக அரசின் மூலம் வழங்கப்பட வேண்டி உள்ளது. அதாவது இந்த பணம் விவசாயிகளுக்கு வந்தால் 30000 ரூபாய் வரை கிடைத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. 15வது தவணை பயனாளர் வங்கிக் கணக்கில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் டெபாசிட் செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பீகாரில் 81000க்கும் மேற்பட்டோர் தகுதியற்றவர்களாக இருந்தும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பணம் பெற்றவர்கள் என்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இது பெரும் அதிர்வலையை கிளப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக அங்குள்ள வங்கிகளுக்கு மத்திய அரசு தற்போது அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் பெற வேண்டுமென்றால் அந்த விவசாயிகள் குறிப்பிட்ட விதிமுறை கீழ் வர வேண்டும். ஆண்டு வருமானம், வருமான வரி விவரங்கள், நிலத்தின் மதிப்பு போன்ற சில விதிமுறைகளும் உண்டு. இப்படியான விதிமுறைகளையும் மீறி அதிக வருமானம் கொண்ட சில நில உரிமையாளர்களும் கூட விவசாயிகளின் போர்வையில் மத்திய அரசின் பணத்தை பெற்று வருவது தற்போது சிக்கலாகியுள்ளது. மாநில வேளாண்துறை ஏற்கனவே வங்கிகளுக்கு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஸோ இதில் அவர்களிடமிருந்து சுமார் 81.6 கோடி வசூலிக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் அவர்களின் கணக்குகளை முடக்கவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே தகுதி இல்லாமல் பணம் பெறுகிறார்கள் என்ற உடனடியாக நிறுத்திவிட்டு திட்டத்திலிருந்து வெளியேறவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சுமார் 81591 பேர் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் பணம் பெறுவதாக மத்திய அரசு கண்டறிந்துள்ளது. இதில் 45879 பேர் வரி செலுத்தியவர்கள் மற்றும் 35716 பேர் பிற காரணங்களுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் அனைவரும் தகுதி இல்லாமல் பணம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம் கிசான் திட்டம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதாவது இடம், அதாவது நிலம் வச்சுருந்தாங்க, 1 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 அப்படிங்கிற விதத்தில் வருடத்திற்கு 6000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ப்ராசஸ் தான், பட்டா, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, மொபைல் நம்பர், இது இருந்தாவே போது நம்ம ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணி, ஸோ அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை வருடத்திற்கு 6000 ரூபா வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் மொத்தமாக ஒரு 81000 விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து தகுதி நீக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களையும் கண்டறிந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது போலியோ நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.